இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்திருக்காரு பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ணன் வந்துட்டாரா? எனக்கு புரியவே இல்லை. இந்த தங்கைகளுக்கு இன்ப அதிர்ச்சி தந்த அந்த சகோதரர் இவர்தான் எடிசன் ராஜ் என்ற டேனியல் அல்மேர். இந்தியாவில் இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ள டேனியல் முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கிடைத்த ஒரே தகவலும் சமாதானம் சாமுவேல் மற்றும் பிலிப்ஸ் புரம் இவை இரண்டும் தான். இந்த தகவலை வைத்துக்கொண்டு தேடும் முயற்சியில் இறங்கிய டேனியலுக்கு உடனே வெற்றியும் கிடைக்கவில்லை. அங்கேயே அவரது படிப்பையும் முடித்தார். அவரது திருமண வாழ்க்கையும் அங்கேயே தொடங்கியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2004 மீண்டும் தன் குடும்பத்தை தேட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றுகிறது. மீண்டும் தனது தேடுதலை தொடர்ந்தார் டேனியல். பல நாட்களாக தேடியதில் அவருக்கு சில தகவல்களை கிடைக்கிறது. ஆனாலும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் உன் பெற்றோரோ அல்லது உன் உறவினரோ உனக்கு கிடைப்பார்களா? அப்படியே கிடைத்தாலும் உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பலரும் பலவிதமான கேள்வி. தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருந்ததால் மீண்டும் குழப்பமாகிறார் டேனியல். அவரது முதல் முயற்சி தோல்வியில் முடிகிறது. ஆனாலும் அவரின் விடாமுயற்சி தொடர்கிறது. முயற்சிகள் தோற்றாலும் டேனியல் முயற்சிக்க தயங்கவில்லை. இறுதியில் 8 முயற்சிக்கு பிறகு 2012 பட்டாபிராம் வந்தடைகிறார் டேனியல். அங்கிருந்து தன் குடும்பத்தை சந்திக்கும் ஆவலுடன் புறப்படுகிறார் டேனியல். பட்டாபிராம் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். உடனே நான் உடனே தங்கச்சி வீட்டுக்கு வந்து, நீங்க பட்டாபிராம்
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2 மணி நேரம் எங்களோட நைட்டு இருந்தாங்க. அவருடைய ஃபோட்டோஸ்லாம் காமிச்சார். அந்த சின்ன குழந்தையில் அவர் எப்படி இங்கேருந்து கொண்டு போனப்போ அவர்கிட்ட அந்த டாக்குமெண்டோடைய ஃபோட்டோஸ் இருந்திருக்கு, அவங்க கொடுத்துருக்காங்க. பல நீ எங்கள் வீட்டுக்காரரு என் பசங்களாம் சொல்லியிருந்தாங்க, அவருக்கு அவர் தமிழ் தெரியாது, அவர் வந்து என்ன ஊருன்னு தெரியாது, நீ எப்படி பேசுவ, நீ என்ன பண்ணுவ, அதான் சொல்லுவாங்க தெரியுமா, அன்புக்கு அடைக்கும் தாழ் உண்டோ. உண்மை அது மாதிரி அன்பு வந்து மொழியை பார்த்து வராது, அதாவது அந்த பாசம், அந்த அன்பு வெளிப்பாடு சொல்கிறேன் நான். அதுக்கு மொழி தேவையில்லை, அதுக்கு கண்ணீர் மட்டும் இருந்தால் போதும். புரிந்து கொள்கிற அந்த உணர்வு, அந்த என்ன சொல்கிறார், அந்த பாசம் இல்லை, அந்த ரத்த துடிப்பு, அது இருந்தால் மட்டும் போதுங்க. உண்மையாகவே அவட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல, ஆனால் என் அண்ணன் தாங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. என் அண்ணன் அண்ணன் தான். ஒரு தாயை பார்த்தேன் என் அண்ணனில், என் தகப்பனுடைய அன்பை பார்த்தேன், என்னை அப்படியே என்னை மறந்துட்டேன், டோட்டலி என்னை மறந்துட்டேன். ஏதோ ஒரு உலகம் புதுசாக எங்களுக்கு கிடச்சது போல் இருந்துச்சு. புது ஒரு அனுபவம், ஏன்னா அப்படிப்பட்ட அன்பு நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். அதுக்கப்புறமா ரொம்ப அன்பு தான், வார்த்தைகள் இல்லை, கண்ணீர் தான் பரிமாற்றம். ஒரு அண்ணனுக்கு அண்ணனாகவும் ஃப்ரெண்டு மாதிரியும் கிச்சனில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கூட வந்தாங்க, நின்றுட்டு அதை எப்படி செய்கிறீங்க எல்லாம் கேட்பார். எங்கள் சமையல் எல்லாமே ரொம்ப விரும்பி அவருக்கு அவருடைய ஸ்டைலில் நாங்கள் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நிறைய முயற்சி எடுத்தார். எல்லாமே அன்பு நிமித்தம்தான், பாசத்துக்காக அவர் வந்து எல்லாமே அவர் அந்த நாட்டு மனுஷன் மாதிரியே இல்லை. எங்களோட இருந்தனால்தான் எங்கள் அண்ணனாக தான் எங்கள் கூட இருந்தார். அவர் இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்னா, என்னுடைய பையன் பேர் டேனியல் மோசஸ், அவர் பேர் டேனியல் ஆல்மர். அப்புறம் என்னுடைய தங்கச்சி பேர் ரெபேக்கா சாந்தி, ஜப சாந்தின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டுருப்போம். அப்போது எங்கள் அண்ணன் பொண்ணு பேரும் ரெபேக்கா. ஒரு சொன்னவொன்னே ரொம்ப ஆச்சரியமாகச்சு, எப்படி இது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வரல. அண்ணன் ஃபஸ்ட் டைம் இப்போ கூட நான் தேட தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்வீடனில் இப்போ வளர்ந்தாலும் இந்தியா வந்து என்னுடைய தாய்நாடு அப்படின்னு சொன்னார். நான் இங்கேயே போயிட்டு குடிமதிப்பும் வாங்கிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் அவர் குழந்தையாக இங்கேருந்து போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ், அந்த மிஸ்ஸிக்கிட்டேருந்து அங்கே அந்த ஃபாரினர்கிட்டேருந்து வந்த ஃபோட்டோஸு, இதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்து எங்களை கிட்டத்தட்ட எப்படியாவது எங்களை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது நான் தங்க எங்களுக்கு என்ன உறவு, எங்கள் உறவு இருக்கா அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஆர்வமாக தேடியிருக்காரு. இதெல்லாமே நடந்தது வந்து கடவுளுடைய கிருபை தான். நிச்சயமாக ஜெபம் வீண் போகாது. நீங்கள் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காலம் நீங்கள் வந்து கண்ணீர் வடித்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாலும் சரி, அந்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அதுக்கு நாங்கள் சாட்சி. எங்களுக்கு ரொம்ப ஒரு அண்ணன் கிடச்சாருன்ற ஒரு சந்தோஷம். எங்களுக்கு பழகுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. அதெல்லாம் ஒரு அன்பில் அவர் இருந்த அன்புலாம் எங்களை விட அதிகமான அன்பு அவர்கிட்ட பார்த்தோம் நாங்கள். எங்களை விட அவரு தான் அதிகமாக நேசித்தார். அதிகமாக ஒரு அவங்களும் எங்களோட ஒரு 10 நாள் இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப பழகிறதுக்கு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு பழகிறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. எங்கள் லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை தவிர எங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் தெரியல. அவர் வெளிநாட்டவர்ன்றதே எங்களுக்கு சுத்தமாக மறந்து போச்சு. இன்னைய வரையும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம். அண்ணன் நம்மளுக்கு இருக்கிறாரு, நம்ம அண்ணன் கிடச்சிட்டாரு. எப்படி சின்ன வயசில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொன்னாங்களோ, எங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்களோ, அதே மாதிரி அவர் வந்தார். இன்றைக்கும் ஒரு இருக்காருன்னா இது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயமான விஷயம்தான். இது கடவுளுக்கு தான், ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இந்த மாதிரி நாங்கள் நினச்சிருந்தாலும் எங்களால் அவரை போய் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவராக தேடி அவராக வந்தார்னா அது கடவுளுடைய ஆண்டவருடைய இது தான் எங்களுக்கு நடந்தது.
வேறு எங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு எங்களுக்கு 18 மாதத்தில் காணாமல் போன ஒரு அண்ணன் எங்களுக்கு திரும்பி கிடச்சிது. எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அண்ணன் இருக்கான், ஆனால் எங்களுக்கு ஒரு அண்ணன் கிடச்சிட்டான். அண்ணன் இருக்கார். இப்போ நாங்கள் அண்ணாதேகள் பாரில் இல்லை, எங்களுக்கும் ஒரு அண்ணன் ஒரு தூர தேசத்தில் இருக்கார், இங்கே இருக்கார், நல்லபடியாக இருக்கார். இந்த அப்படின்ற பெரிய ஒரு உறவு எங்ககிட்ட கிடச்சிச்சு. அதுதான் எங்களோட பெரிய சந்தோஷம்.